மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமைந்துள்ள புதுத்தெருவில் உள்ள சாலையின் ஒரு பகுதி கடந்த ஓராண்டுக்கும் மேலாக சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து இப்பகுதி மக்கள் துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அதே தெருவில் வசிக்கும் சங்கர் என்பவர் நிறைமாத கர்ப்பிணியான தனது மனைவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களிடம் நிதி திரட்டினார். இதையடுத்து திரட்டிய நிதியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற தம்பதி அங்கு நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் முருகதாசிடம் நிதியை வைத்துக் கொண்டு சேதமடைந்த சாலையை செப்பனிட வலியுறுத்தினர். அதனை பெற்றுக்கொள்ள மறுத்த மாவட்ட வருவாய் அலுவலர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட துறையினரை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார்.